விரைவு செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவருமான மஸ்தான் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தன் மீது தனி மரியாதையும் பற்றும் பாசமும் மிகுந்தவராகவும் திமுக இயக்க உணர்வை நெஞ்சில் ஏந்தி பணியாற்றிய செயல் வீரர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினர் நலன் மட்டுமின்றி அனைத்து சமுதாய நலனிற்காகவும் முன்னின்று செயலாற்றும் ஒப்பற்ற ஒரு களப்பணியாளரை இன்றைக்கு தான் இழந்து தவிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மூடுபனி நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக புதுதில்லி, ஹரியானா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட இந்தோ கங்கை சமவெளிகளில் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் குளிர்காற்று தொடர்ந்து வாட்டி வருகிறது. இதைத் தொடர்ந்து பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கடும் குளிர் மற்றும் அடர்ந்த மூடுபனி தொடரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் எனவும் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் குளிர்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தின் மேற்கு பார்க்கிங் பிக்கப் தளத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பல அடுக்குகள் கொண்ட கார் பார்க்கிங் வசதி கடந்த டிசம்பர் 4 தொடங்கப்பட்டது. இதில் பக்கவாட்டு விமான நிலைய மெட்ரோவில் ஒரே நேரத்தில் 2150 கார்களை நிறுத்த முடியும் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கும் தனியிடம் உள்ளது. பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு பிக்கப் மற்றும் பார்க்கிங் வசதிகளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி விமான நிலைய ப்ரீபெய்ட் டாக்ஸிகளும் 3வது தளத்தின் மேற்கு பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லும் முதல் தளத்தின் மேற்கு பகுதியில் இருசக்கர வாகனங்களுக்கான பிரத்யேக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசத்தில் உள்ள பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கையை சீராக செயல்படுத்த சிபிஎஸ்இ இணைப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்று புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 3 கல்வி முறைகள் பின்பற்றப்படுகின்றன. தமிழ்நாடு வாரிய பாடத்திட்டம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும், ஆந்திர பிரதேச வாரிய பாடத்திட்டம் ஏனாம் பிராந்தியத்தில் மற்றும் கேரள வாரிய பாடத்திட்டம் மாஹி பிராந்தியத்திலும் பின்பற்றப்படுகிறது. இப்போது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசு 6வகுப்பு முதல் 12வகுப்பு வரை சிபிஎஸ்இ கல்வி முறையை 4 மண்டலங்களிலும் ஒரே மாதிரியாக அமல்படுத்த முடிவு செய்துள்ளது.